சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக புதிய உச்சம் தொட்டு வந்த ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளதால் அதன் எதிரொலியாக சென்னையிலும் தங்கம் விலை குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 35 ரூபாய் குறைந்து 6,835 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கம் 54,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 90 ரூபாயாகவும் கட்டி வெள்ளியின் விலை கிலோ 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பங்குச்சந்தைகளில் நிலவும் ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தபடி தங்கம் மற்றும் வெள்ளி விலை மாறி வருவதால் வரும் நாட்களில் விலை குறையலாம் என்று வணிகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியடைவார் என சிலர் சொன்னதால் கடலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் விரலை வெட்டிக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் துரை ராமலிங்கம் கடந்த 10 நாட்களாக கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். புதன்கிழமை மாலை பிரச்சாரம் முடிந்தபோது இவர் அண்ணாமலைதான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறியபடியே தனது இடதுகை ஆள்காட்டி விரலை கத்தியால் வெட்டிக் கொண்டார். அவரை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள KMCH மருத்துவமனையில் அனுமதி அங்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதுடன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை தோல்வியடைவார் என்று சிலர் கூறியதால் துரை ராமலிங்கம் தனது கைவிரலை வெட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. நடிகர் மன்சூர் அலிகான் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகரும் வேலூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளருமான மன்சூர் அலிகான் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் புதன்கிழமை ஈடுபட்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு குடியாத்தம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அவருக்கு பரப்புரையின் போது பழச்சாறும் மோரும் கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டதாகவும் அதை அருந்தியவுடன் மயக்கமும் நெஞ்சுவலியும் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷமுறிவு மற்றும் நுரையீரல் வலி மருந்து கொடுக்கப்பட்டு தற்போது வலி குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.